ஹாய் எவர்படி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஸ்டைலில் ட்ரை பண்ண சன்னி லியான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொருந்த முடியாரா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சன்னி லியான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட்டியிலையாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அவங்க ஏன் பிடிச்சது அப்படின்றது இந்த வீடியோவில் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. தலைவர் வந்து சிகரெட் அப்படி ஏரில் தூக்கி போட்டு அது அப்படியே பிடிச்சி சிகரெட்டை பற்ற வைப்பாராம். அந்த பற்ற வைக்கிற ஸ்டைலும் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி சாரி சொல்கிறாங்க. சாரி சொல்லிவிட்டு ஹீஸ் அட்வைஸ் நோ ஸ்மோக்கிங் நவ், அதாவது இப்போ யாரும் வந்து ஸ்மோக் பிடிக்காதீங்க, நான் பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால் நீங்கள் யாரும் ஸ்மோக் பிடிக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதனால் இதை விட்டுடுவோம். வேறு நிறையா இருக்குது. கிளாஸ் கூலிங் கிளாஸ், தலைவருடைய அந்த கூலிங் கிளாஸ் ஸ்டைல், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டைலை ட்ரை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிக்கிறேன், இருந்தாலும் அவரை போல் நமக்கு வராது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் யாராவது வச்சுருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே யாரோ ஒருத்தவர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. அதை ட்ரை பண்ண அந்த வீடியோவை பாருங்கள் நீங்களே. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இன்னொரு நடிகை இதே போல தான் தலைவரை பற்றி பேசி தெரிக்க விட்டுருக்காங்க. நிருபர் கேட்குறாங்க, உங்களுக்கு யார் பிடிக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிடிக்கும், அவரை பற்றி சொல்லுங்கள், அவர் எவ்வளோ சிம்பிளிசிட்டி, சாதாரணமாக பொது வழியில் போகக்குள்ள ஒரு சாதாரண ஒரு செப்பல் போட்டுக்கிட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு சிம்பிளாக வராரு. அதுக்கப்புறம் நிருபர் கேட்குறாரு, பொன்னின் செல்வனில் தலைவர் பேசின வீடியோவை எல்லா பேட்டிகள்லேயும் அதை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னது, ஆமாம் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ அற்புதமாக பேசினார் அப்படின்னு தெரிக்க விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓகே உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று வருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிக்கிறதுக்கு, எந்தமாரி ரோலில் நடிக்க உங்களுக்கு ஆசை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரோல், ஐ திங்க் வாட் எவர், ஈவன் இஃப் ஐ அம் எ லிட்டில் ஈ ஆர் ரஜினி, ஐ வில் பீ வெல். ஒரு சின்ன ரோல் கொடுத்தா கூட போதும். சின்ன ரோல் என்னது ஈன்னு சொல்கிறாங்க, ஈயோட சின்னது எறும்பு, நல்ல வேலை எறும்பு சொல்லலை. இவர் வழி எவர் வழியும் இல்லை, இவர் வழி தனி வழி, எல்லோரையும் கவரும் வழி. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி எல்லா நடிகையையும் தெரிக்கி விட்டுட்டுருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.